ஹாய், வெல்கம் டு சென்னை சமையல். நான் உங்கள் ஜேபிஎஸ். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னன்னா நெத்திலி மீன் 65. இப்போ வாங்க ரெசிபியை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டுக்கிறோம். இப்போ நான் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் நெத்திலி மீனை வச்சுருக்கேன். நெத்திலி மீன் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ண மீன், லைட்டாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இந்த நெத்திலி மீனை வச்சுட்டு இதில் கார்ன்ஃப்ளவர் மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணுறோம். இதில் தண்ணியை ஊற்றி தண்ணியை மிக்ஸ் பண்ணுறோம். கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக செஞ்சிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுறேன் இதில். இதை வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து அடுத்தது உப்பு போடணும், சால்ட்டு. அந்த சால்ட்டு போடுறோம் நம்ம, தேவையான அளவு சால்ட்டு. நான் கொஞ்சம் சால்ட்டு தூக்கலாக போட்டுப்பேன், ஏன்னா எனக்கு சால்ட்டு கொஞ்சம் பிடிக்கும். நம்ம சால்ட்டு கம்மியாக வேண்டியவங்க கம்மியாக போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சால்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா சால்ட்டு மிக்ஸ் ஆனதுமே அடுத்தது நம்ம போட போகிறது லெமன். இந்த லெமன் போட்டிங்கன்னா இந்த லெமனை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி போடுங்க. 300 கிராமுக்கு வந்து 300 கிராம் நெத்திலிக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு லெமனை போடுறோம். இந்த லெமனை கட் பண்ணிட்டேன். இதை வந்து அந்த லெமன் ஜூஸ் போடுற இதை எடுத்துகிட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த லெமனோட கொட்டை வந்து இதில் விழாது. லெமன் ஒரு இது போ ஒரு ஒரு ஹாஃப் லெமன் போ புழிஞ்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹாஃப் லெமனையும் புழிஞ்சிட்டேன். இப்போது இந்த புழிஞ்ச லெமனை எடுத்து கீழே வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுறேன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த லெமனும் உப்பும் கார்ன்ஃப்ளவர் மாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணுமே மிக்ஸ் பண்ணி அதுக்கு பிறகு தான் நம்ம சில்லி பவுடரை இதில் மிக்ஸ் பண்ணணும். சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா இப்போ நான் பார்த்துருக்கு, இப்போ நான் வாங்கி சாதாரண நம்ம நாட்டு மிளகாத்தூள் தான், குண்டு மிளகா, நல்லா குண்டு மிளகாவை அரைச்சிது லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் தான் போடுறதுல, 1/2 டீஸ்பூன் போட்டு அதுவே போதும். இந்த 1/2 டீஸ்பூனை போட்டு இந்த குண்டு மிளகாவை மிளகாத்தூளை இதில் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகும்போது தான் அதோட கலர் தேவைப்பட்டால் நம்ம வந்து லைட்டாக கலர் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் அழகாக இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம், கலராக இருக்கும். ஆனால் நம்ம வந்து வீட்டுக்கு நம்ம செய்யும்போது அந்த கலர் பவுடர் போடலைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை போட்டுக்கிட்டோம். இதில் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கரம் மசாலா தூள் நம்ம வீட்டில் கடையிலே வாங்கலாம், இல்லை நம்ம வந்து வீட்டில் தூள் பண்ணி வச்சுருக்கிற கரம் மசாலா தூள் வாசனைக்கு தகுந்த மாதிரி லைட்டாக பார்த்தீங்களா இவ்வளோ தான் போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் அதுக்கு மாதிரி போட்டுக்கலாம். கரம் மசாலா தூளை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கரம் மசாலா தூள் போட்டிங்கன்னா தனித்தனியாக அப்படியே வரும். ஆனால் வந்து ஒரு 5 நிமிஷம் ஜஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மிக்ஸிங்கில் ஒரு இது ஒரு திக்னஸ் மாதிரி ஆகிடுங்க. இந்த கரம் மசாலா தூளை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எக் இருக்கு பார்த்தீங்களா, முட்டை. அந்த முட்டையோட பஞ்சக்கரு இல்லாமல் வெள்ளை மட்டும் அப்படி நம்ம உடைச்சிட்டு உடைக்கிறோம். இந்த இப்படி போட்டிங்கன்னா இப்படியே பிடிச்சிடலாம். இப்படி பிடிச்சிங்கன்னா ஒயிட் மட்டும் தான் விழும், எல்லோ விழாது. எல்லோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு டேஸ்ட் வந்துடும் அதுக்கு, அதனால ஒயிட் மட்டும் போடுறோம். இதை எடுத்து அப்படியே எடுத்து வைக்கிறோம். இந்த ஒயிட்டை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல சாஃப்ட்னஸ் வரும். எதுக்கு ஒயிட்டை மிக்ஸ் பண்ணுறோன்னா
நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த நெத்திலே சாஃப்ட்டு, இதில் வேறு இந்த ஒயிட் வேறு மிக்ஸ் பண்ணி நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியும் கொடுக்கும் ஒயிட் கல், இந்த ஒயிட் மட்டும். அதுவும் இல்லாமல் இந்த ஒயிட்டில் வந்து ஃபேட் கிடையாது, அதனால் நீங்கள் வந்து நல்லா தைரியமாக யூஸ் பண்ணலாம், நல்லா சாப்பிட்லாம். ஃபேட்டை பற்றி பயப்படவே தேவையில்லை. நம்மளோட இதில் வந்து ஃபேட் இல்லாத பொருள் தான் நம்ம செய்கிறது. நல்ல திக்காயிடுச்சு நம்ம இது, நல்லா இந்த ஒயிட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி இனியும் கொஞ்சம் திக்னஸ் கிடச்சிடும். அதுக்கு திக்னஸ் வந்து ரொம்ப மெயின் இதில். நம்ம 65 மாதிரி போடும்போது திக்காக இருந்தால் தான் 65. இப்போ இதில் வந்து கொஞ்சம் இந்த மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா கலருக்கும் ப்ளஸ் நம்ம ஆன்டிபயோட்டிக் நம்ம இதில் போடுறோம். மஞ்சத்தூளை போட்டு அதையும் அதே மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம், நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ண கலர் கொஞ்சம் மாறுது, ஆனால் வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நான் வந்து கலர் பவுடர் போடாததுனால உங்களுக்கு வந்து ஃபேன்சியாக இருக்காது, ஆனால் டேஸ்டியாக இருக்கும். ஃபேன்சியாக டேஸ்டியான டேஸ்டி தான் சொல்லுவீங்க. இருந்தாலும் கலர் அழகுக்கு வேணால் போட்டுக்கலாம், போட்டுக்கிட்டோம். இது வரைக்கும் நம்ம வந்து 65 மசாலா ரெடி. ஆனால் இதில் கொஞ்சம் மொறு மொறுன்னு இருக்கணுன்னா அரிசி மாவை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இதெல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு, அரிசி மாவு போட போகிறோம் பார்த்தீங்களா. இந்த அரிசி மாவை ஒரு 2 டீஸ்பூன் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறோம். அது எதுக்குன்னா இந்த அரிசி மாவு கொஞ்சம் மொறு மொறுன்னு இருக்கும், அந்த மொறு மொறுன்னு தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் திக்னஸ்ஸும். நம்மளது வந்து கொஞ்சம் இந்த கிரேவியாக இருக்க மாதிரி இருக்கும், லைட்டாக இருக்கிறதுனால உள்ளே நல்லா ஊறும். அது ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நம்ம 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இந்த மசாலா நல்லா பிடிக்கும். சிம்பிளான ரெசிபி தான் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டை போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா இனி நம்ம மெயின் மேட்டர் தான் அடுத்தது. பார்த்தீங்கன்னா மீனை, நெத்திலி மீன் இது ஒரு 300 கிராம் இருக்கும். ஒரு 2 எடுத்து போடுறேன். க்ளீன் பண்ண மீனை கொஞ்சம் பெரிய சைஸ் இது. சின்ன சைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும், ஆனால் சின்ன சைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆளுங்க நினச்சிப்பாங்க பெரிய நெத்திலின்னு ரொம்ப நல்லா இருக்கும்னு. சின்ன நெத்திலி தான் டேஸ்ட். நெத்திலி மீனை போடுறோம், அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். நெத்திலி மீனை போடுறோம், இதில் என்னன்னா கலர் தான் கொஞ்சம் கம்மி, ஆனால் கலர் சேர்த்துக்கு நான் சொல்லி தான் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கணும் நீங்கள் சேர்த்துக்குங்க. என்னடா ஜேபிஎஸ் சார் வந்து இந்த மாதிரி பண்ணாரு, கலர் கம்மியாக இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா, கலர் கம்மியாக இருக்கு நினைக்காதீங்க. கலர் நான் சேர்த்துக்கல. ஒரு இந்த கேசரி பவுடர் போடுறது தானே நம்ம ஆளுங்க போடுறது, 2 கலர் மாவு இருக்குது அது போடுறது. ஆனால் அதை எவ்வளோ நம்ம வீட்டுக்கு நம்ம எவ்வளோ அவாய்ட் பண்ணோமோ அது. இப்போ ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் சேர்த்தா தான் நம்ம ஜனங்க வாங்குவாங்க. இப்போ அது மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ண பிறகு கரெக்டாக வந்து ஒரு 1/2 hour நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சு 1/2 hour அப்புறம் தான் புரிக்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம மசாலா ரெடி. இந்த மசாலாவை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். வறுத்து இதை பொரிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன்.
ஓகேங்க. நம்ம வந்து நெத்திலி ஃப்ரை பண்ணியாச்சு. நெத்திலி 65 பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக முறு முறுன்னு வந்திருக்கு. இப்போ நான் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக வந்துருக்கு, ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது. நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ இது எதனா குறை இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.